ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா கான் எப்படி செய்யலான்னு. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் மிளகாத்தூள் தனியாவும் சேர்த்து அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியான அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. மிளகு சீரகம் சின்னதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் வறுத்து அரைச்சி வச்சது அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு அரை கிளாஸு ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. அதை அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன், நல்லெண்ணெய். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு கருப்பெள்ளு அது ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற அளவு வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கும் இது உங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா கலவையை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இது கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த மாதிரி குள்ளே ஃபுல்லாக வற்றிடும். தண்ணியெலாம் வற்றுற அளவில் இருக்கும் போது கான் வந்து ஒரு முழு கான் போட்டிருக்கேன் நான். நல்லா சாஃப்டாக இருக்கிற கான் அது, அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்துடும் மசாலா. இந்த நேரம் அந்த கானை உள்ளே போட்டு கலக்கிக்கோங்க. இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்படி கலக்கி விட்டுடுங்க. உப்பு வந்து வேணுன்ற அளவு போட்டுக்கோங்க. உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் அப்படியே போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளியும் தூவிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மசாலா கான் ரெடி ஆயிடுச்சு. மேலே சீஸை தூவி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.